ஒன்று, நாங்கள் எவ்வாறு இந்த தியானத்திற்குள் வந்தோம். எனது பெயர் அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா. எனது கணவர் பெயர் தில்லைநாத ஸ்ரீகாந்தராஜா. நாங்கள் யூகேயில் விம்பிள்டன் நகரத்தில் வாழ்ந்து வருகின்றோம். நாங்கள் இந்த தியானத்துக்கு எவ்வாறு வந்தோம் அதை முதல் கூறிவிட்டு, நான் எனது பத்ரிஜி சாருக்கு நன்றி கூறி, அதாவது பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கு எனது தாழ்மையான நன்றிகளை கூறி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் வந்து எப்பொழுது லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்குதோ அன்றிலிருந்து எனது கணவனார் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் கிரிக்கெட் விளையாட, சாரி, பேட்மிண்டன் விளையாட போறவர். ஆனால் அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிலிருந்து நான் போக முடியாத தருணத்தில் இவர் வந்து அந்த 11 மணிக்கு நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு தியானம் செய்தா என்ன, இரண்டாய் அந்த நேரம் எல்லோரும் எத்தனையோ வருத்தங்களால துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். யூகேல சரி, உலகம் முழுத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் உயிர் விற்று கொண்டிருந்தார்கள். அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி இவர் வந்து ஒரு 5 நிமிடம் நாங்கள் தியானம் செய்து பார்ப்போம்னு சொல்லி செய்ய தொடங்கினோம். அவ்வாறு செய்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களை உற்றார் உடவினரோடு தான் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன யோசித்தார் என்றால், இதை வந்து எங்கேயும் உலகத்துல எங்கே இருந்தாலும் இந்த தியானம் செய்யணுமாண்டு கூகுள் போய் சர்ச் பண்ணி இருக்கும் போது பிஎம்சியில வந்து ஒரு நம்பர் இருந்தது. அப்ப அந்த பிஎம்சிக்கு நம்பருக்கு நாங்கள் ரிங் பண்ணி பார்த்த, இவர் ரிங் பண்ணின போது அங்க வந்து அவர்கள் சொன்னார்கள் இமெயில் பண்ண சொல்லி. அப்ப நாங்கள் இமெயில் பண்ணினோன்னு எங்களுக்கு அடுத்த நாளே பிஎம்சியில இருந்து கிரிஜா மேடம் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள். அப்ப கிரிஜா மேடம், திருமதி கிரிஜா ராஜன் சீனியர் மாஸ்டர், அவர் தான் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டார்கள், கூறினார்கள் என்ன விஷயம்னு. அப்ப இவர் கேட்டார், இப்படி நாங்கள் ஒரு 5 நிமிடங்கள் தியானம் செய்கிறோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்களா, என்னண்டா இந்த எல்லாரும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அவர் சொன்னாங்க, ஓ நாங்கள் உங்களை தாராளமா செய்யலாம் என்று அண்டையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்து கொண்டு வந்தோம். இவ்வாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 5 நிமிடங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது பேந்து அது வந்து எங்கள்ட்ட பிரைவேட் ஜூம்ல தான் செய்து கொண்டு வந்தேன். பேந்து இப்படியே ஒரு 5 பேரோட தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் அந்த நேரத்துல எங்களுக்கு சொல்ல தெரியல, வேற மக்கள் சேர்ந்தார்கள். சேர்ந்து கொண்டிருக்கும் போது பேந்து ஜூன் மாசம் எங்களுக்கு பிஎஸ்எஸ் பிஎம்சியில சூர்யா மேடம் வந்து சொன்னா, நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு பிஎஸ்எஸ்எம் தமிழ் யூரோப் குரூப் அமைச்சு தரோம், நீங்க வந்து அதுல இருந்து தியானம் செய்ய பாருங்க. அப்ப பிஎஸ்எஸ்எம் தமிழ் யூரோப் குரூப் சூர்யா மேடம் தான் எங்களுக்கு அமைச்சு தந்தேன். அதுல இருந்து நாங்கள் தொடங்கி இப்பொழுது 365 நாள் தொடங்கி இப்பொழுது இன்றைக்கு 426 நாளுக்கு மேலால செய்து கொண்டு வரோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எப்படியும் ஒரு 100 பேர் இருந்தாலும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தியானத்தை செய்தது நாங்கள் இப்படி செய்து கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு கிரிஜா ராஜன் மாஸ்டரும் மற்றது ராஜன் மாஸ்டரும் எங்களை வந்து 41 நாள் அந்த ஞானோதயம் என்ற ப்ரோக்ராம்ல வந்து கலந்து சொல்ல கூறினார்கள். அப்ப நாங்கள் ஞானோதயம் ப்ரோக்ராம் செய்து கொண்டு 41வது நாள் பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் வந்திருந்தார்கள். வந்திருந்து எங்களோட பேசும் போது கூறினார்கள், நீங்கள் 2 பேரும் இந்த தியானத்தை யூகே முழுவதும் எடுத்து செல்ல வேணும் என்று கூறினார்கள். அப்ப நாங்கள் சரியான புதுசு அந்த நேரம் தியானம் செய்யறதுக்கு. அப்ப இவரே எங்கள்கிட்ட கேட்கிறாருன்னு சொல்ல, நாங்கள் ஒரு மாதிரி ஓமன்னு சொல்லல இல்லையன்னு சொல்லல பேசாம சிரிச்சுட்டு விட்டுட்டார். ஆனால் அவர் சொன்ன சொல்லோ தெரியவில்லை, எங்களை கூறினது அது இப்பொழுது எங்களோட ஜூம்ல வந்து எத்தனையோ நாடுகள்ல இருந்து பலவித நாடுகள்ல இருந்து எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ரிஜி அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை எங்களை இவ்வளவு தூரம் இவ்வளவு மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும். ஆனால் இந்த தியானத்தை செய்து எத்தனையோ போர் நல்ல நன்மைகள் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து 16 வருஷமா ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரோக்ல இருந்தவர், கதைக்க முடியாம இருந்தவர், படுத்த படுக்கையாக இருந்தவர். ஆனால் இப்பொழுது தியானத்துக்கு பிறகு தண்ட பாட்டில தானே சாப்பிடுகின்ற தானே தந்த வேலைகளை செய்து கொண்டு போறார். ஒவ்வொரு நாளும் தியானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதே மாதிரி எத்தனையோ பேர் டயபிட்டிஸ் இருந்தார்கள், முற்றாக டயபிட்டிஸ் இல்லாமல் இப்பொழுது மருந்துகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். வேற மற்றது
ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இருக்கிறார்கள். இப்ப மருந்துகள் எல்லாம் விட்டு பிளட் ப்ரெஷர் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். இந்த பத்ரிஜி அவர்களை நாங்கள் நேரா காணாட்டிலும் ஜூம்ல ஒரு நாலு தரம் சந்திச்சு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய வரும்பொழுது கேட்ப எவ்வாறு இருக்கிறீர்கள், இந்த பெரு ஸ்ரீலங்காக்கு கொண்டு செல்ல வேணும் என்று அதையும் கேட்டார். அதன்படி இப்பொழுது ஸ்ரீலங்காவிலையும் அதுவும் அவர் சொல்லுவார் சிங்கள ஆக்களுக்கு எடுத்து செல்ல இருப்பது சிங்கள ஆக்களோடய நாங்கள் தொடர்பு கொண்டு இப்பொழுது ஸ்ரீலங்கா எல்லா அளவும் இருந்தவங்களுக்கு இத்தனையோ மாஸ்டர்ஸ் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். அது வந்து எங்களோட திறமை இல்லை, அது வந்து பத்ரிஜி தாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் வார்த்தை எங்களை இவ்வளவு தூரம் அவர் ஆசீர்வதிச்சு தந்திருக்கிறார். அவர் வந்து இல்லை எங்களோட இல்லை என்று எங்களுக்கு ஒரு நாளும் தெரியவில்லை, ஆனால் அவர் எங்களோடு இருக்கின்றார். அதோடு இன்னொரு கதை நான் சொல்ல வேண்டும் என்றால், எங்களோட 365 நாளைக்கு கிரிஜாமேடன்னு சொன்னா நாங்கள் பத்ரிஜியாவை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடலாம் என சொல்லி நாங்களும் சொன்னோம், கூப்பிடுவோம்னு சொல்லி. ஆனால் அவற்ற உடல்நிலை காரணமாக அவர் வர முடியாமல் இருந்தது. பெண் கிரிஜாமேடம் வந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்று எடுத்து கொண்டு சென்றார். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்கள், உங்களுக்கு தெரியாது பத்ரிஜி அவர்கள் இந்த உடல் பிரியறதுக்கு முதல் ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஹரி பத்ரிஜி அவர்கள் ரெண்டாவது மகள் எங்களுக்கு போன் எங்களுக்கு எங்களோட வந்து எங்களோட வீட்டில் வந்திருந்து ஒரு நிகழ்ச்சியை அன்று நடத்தினார்கள். அப்போ பத்ரிஜி அவர்கள் அவ எங்களோட வீட்டில் இருந்து எங்களுக்கு எங்களோட சாப்பிட்டு அவள் இருக்கும்போது அவன் முகத்தை பார்க்கும்போது நான் பத்ரிஜியை தான் அவளை பார்த்தேன். அப்போ பத்ரிஜி வந்து எங்களுக்கு வரையிலேன்னு எனக்கு ஒரு துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை போக்காட்டின தந்த மகளை அனுப்பி அவன் அந்த மகள் வந்து ஒடுகிழமைக்கு யூகே முழுக்க ப்ரோக்ராம் செய்யணும்னு வந்தது. ஆனால் எங்களோட வீட்டை வந்து அந்த இரவுக்கு பிறகு அவருக்கு கால் வந்து பத்ரிஜி கூப்பிடுறாருன்னு போய்விட்டார். அப்பதான் எங்களுக்கு இருந்தது பத்ரிஜி அவருக்கு இவ்வளவு எங்களுக்கு வராம விட்டான்னு தந்த மகளை அனுப்பி எங்களுக்கு இந்த அவருக்கு வந்து எங்களோட பெரிய பத்ரிஜி அவர்கள் வந்து அவருக்கு சரியான மகிழ்ச்சியாக இருந்த இவ்வாறு அவர் வரும்போது அன்றைக்கு 100 மேலால எல்லோரும் வந்திருந்தார்கள். எல்லா மாஸ்டர்ஸும் பேசினார்கள். அவருக்கு பேச கடைசியாக எங்களுக்கு சொல்லிட்டு போனார்கள், நீங்க கட்டாயம் தன்னோட சேர பண்ணும்போது தந்த குழுவில் எங்களோட பேரெல்லாம் நினைச்சு இன்னும் எங்களை கட்டாயம் வர வேணும்னு சொல்லி கூட்டி சொல்லிட்டு போயிருக்கிறார். தான் இந்த பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் எங்களுக்கு நான் இங்கே இருக்கிறார் என்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதோட நாங்கள் இப்போ எங்களுக்கு ரேடியோ ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதத்துல ஒரு கிழமை ஒவ்வொரு சண்டே ஃபர்ஸ்ட் சண்டே பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோலேருந்து உலகம் ஊராக இந்த தியானத்தை நாங்கள் எடுத்து சொல்லி சொல்லிருக்கிறோம். அது வந்து எங்களோட பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு நன்றி கூறி இப்பொழுது நான் எனது கணவரிடம் அவர் பேசுவார் மேலும் சில வார்த்தைகள். நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்தில் பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு நாங்கள் மிக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் செய்த இந்த தியானத்தை நாங்கள் உலகம் முழுவதற்கும் இன்னும் எடுத்து சென்று கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது ஸ்ரீகாந்தராஜ மாஸ்டர் பேசுவார்கள். நன்றி வணக்கம். தியானம் தியானம் தியானம், தியானத்தில் சிறந்தது தியானம். பிதாமகர் பத்ரிஜி கூறியபடி நாங்கள் அதாவது PSSM தமிழ் யூரப் UK நேரம் காலை 9:30 மணி 11 மணி இரவு 8:30 மணிக்கு நாங்கள் தொடர்ந்து தியான நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து வித்தியாசமான ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஒரு யூரோப்பியனாக இருப்பாங்க, சில தமிழாக்களாக இருப்பாங்க, சிங்களவராக இருப்பார்கள். அது வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் வந்து இந்த எங்களுக்கு மிகவும் உதவியாக அதை பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோ ஒவ்வொரு சண்டையும் வருவார்கள். அதே போல் ஆஸ்திரேலியன் தமிழ் ரேடியோவும் எங்களுக்கு உதவியாக இருந்து அங்கே 2 ரேடியோக்கள் ATBC அதிலேருந்தும் ஒரு ஆள் வந்து பேசி கொண்டிருப்பார். ஸோ உலகம் முழுதுமில்லை தமிழர்களை இணைக்கும் ஒரு பாலமாக நாங்கள் இதில் கலந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் இதை தொடர்ந்து நாங்கள் செய்து வருவோம். மற்றது அதில் பல பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள், அதால் திருப்பி திருப்பி வருவார்கள். அண்மையில் கூட எனக்கு ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆல்சோ அவர் வந்து பிரசித்தி பெற்றவர். அவர் வந்து எங்களுடன் பேசியிருந்தார். அவர் மீண்டும் எங்களுக்கு ரிங் பண்ணி நீங்கள் உங்களோட நிகழ்ச்சி எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுறேன் என்று சொல்லி அவரும் கலந்து கொள்கின்றார்.
எங்களோட குரூப்பிலேயும் அவர் இணைய சொல்லி அவரே இணைய இணைந்திருக்கின்றார் இப்போது. இதே போல வித்தியாசமான ப்ரொஃபஷன் உள்ள ஆட்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அவர்கள் பலன் அடைகிறார்கள். எனவே இது தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி.